ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மன் பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன ப்ராஃபிட் பண்ணேன், என்ன ட்ரேட் பண்ணேன், எப்படி பண்ணேன், என்ன ரீசன்காக அந்த ட்ரேட் கட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ப்ளஸ் அதுலாமல் விக்ஸோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் கண்டிப்பாக பர்மிஷன் பண்ணாமல் ஸோ நீங்களும் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ப்ளே பண்ணுறதுக்கு இந்த டைமில் வெளியே வரது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோ குள்ள போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் ஒரு 975 ப்ராஃபிட் பண்ணேன். 975 இல்லை ஒரு 875 ப்ராஃபிட் இது டாக்ஸஸ் போயிடும். எனக்கு கிட்டத்தட்ட 2,00,000 என்னோட டோட்டல் ட்ரேட் வேல்யூ ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் இன்னைக்கு ஹெவியான மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் நிறைய பண்ணனால கிட்டத்தட்ட ஒரு 200 லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 700 தான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், புக் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ட்ரேட் பண்ணுறது வாங்க நான் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதான் நான் ட்ரேட் பண்ணது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட் என்ட்ரு நான். எத்தனை மணினா இன்றைக்கி 9:30 தான் என்ட்ரானு. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் தூங்கிட்டேன், அதனால் கல்ல மார்க்கெட் 9:30 பார்க்கல. ஸோ அதனால் 9:30 தான் என்ட்ரானு. ஸோ புட் ஆப்ஷன் 100 ரூபாயும் கால் ஆப்ஷன் 142. ஏன்னா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, நான் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கேப் அப்ளோ பண்ணி ஒரே சிங்கிள் கண்ணில் ஃபாலோ ஆகி கீழே வந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இனிமேல் மேலே போகின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் புட் ஆப்ஷன் 100 ரூபாய் இருக்கும், கால் ஆப்ஷன் 142 ஹையராக இருக்கும் வந்து நான் செல் பண்ணேன். பட் ஆனால் கீழே ரொம்ப போகாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து நான் செல் பண்ணேன். ஓகேங்களா, அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 40,000 கால் ஆப்ஷனும் 34,500 புட் ஆப்ஷனும் நான் பை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, நான் இந்த ட்ரேட் எடுக்கும் போது ஆக்சுவலாக நான் இந்த இது எடுத்துல இந்த இது இந்த இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 38,850 இருந்துச்சு மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ ஒரு 390 டவுனில் தான் இந்த ஸ்டேக் பிளஸ் நான் சூஸ் பண்ண புட் ஆப்ஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் அடையோ ஹோல் பண்ணலாம் நினச்சேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் மேலே போகிற ரெக்கவர் ஆக மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ரெக்கவர் ஆக மாதிரி ஃபீல் ஆகிட்டோம்னா அதே 38,500 இங்கே என்ன நான் செல் பண்ணுறேன், என்ன செல் பண்ணுற 38,500 செல் பண்ணுறேன், அதே 38,500 இன்னொரு லாட் செல் பண்ணிட்டேன். அதே 148 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 37,500 செல் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் 200 முன்னாடி வந்து 37,700 செல் பண்ணேன் எக்ஸ்ட்ரா ஒரு லாட். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் புட் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக கிடையாது, கால் ஆப்ஷன் ரொம்ப வேகமாக ஏறிடும். அந்த டைமில் எனக்கு லாஸ் வரக்கூடாது, என்னோட பொசிஷன் மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு செல் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இந்த ரெண்டு செல் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக 10 காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் இருந்துச்சு. ஸ்டேபிள் இருந்தோடனே என்னோட புட் ஆப்ஷன் வந்து கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா, நான் 37,500 கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இதுக்கு மேலே ப்ரீமியம் கிடையாது, மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாகி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா கட் பண்ணிட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா 37,700 ஆல்ரெடி ஒரு லாட் செல் பண்ணியிருந்தேன். இது ரெண்டாவது லாட்டை செல் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு லாட்டு 37,700 புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சிருக்கேன், கால் ஆப்ஷன் 35,500 கால் ஆப்ஷன் ரெண்டு லாட் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதான் என்னோட பொசிஷன் ஹோல்டிங்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 35,500 கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன். ஓகே, ரெண்டு லாட்டுமே பை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன், 9:20 போல 10:20 போல. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து 37,700 ரெண்டுமே கட் பண்ணி வெளியே வந்துட்டு. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 250-300 சந்தி ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் அண்ணி வேணா மூவ் ஆகாமல் இருந்துச்சு, சரி இதுக்கு பேசுகிற ரிஸ்க்கு அப்படின்னு நல்லா கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் இருந்தது தான் இதுவும், இதையும் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, ஸோ முடிஞ்சிச்சு. சரி மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் திருப்பி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் மேலே போகல. சரி திருப்பியும் என்ன பண்ணலாம், சரி எதுக்காக வேஸ்ட் பண்ணலாம், சரி எடுக்கலாம் சொல்லிட்டு திருப்பியும் அதே 38,500 கால் ஆப்ஷன் மறுபடியும் எடுத்தேன். தேவையில்லாமல் கட் பண்ணிட்டு திருப்பி கால் ஆப்ஷன் எடுத்தேன். புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 37,500 புட் ஆப்ஷன், அதே புட் ஆப்ஷன் தான் எடுத்தேன். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தால அதே புட் ஆப்ஷன் தான் திருப்பி எடுத்தேன். இதுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஹெட்ஜை பை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, திருப்பியும் அந்த ஹெஜ் வந்து புட் ஆப்ஷன் ரெண்டு லாட்டுக்காக இது பை பண்ணிக்கிட்டேன். திருப்பியும் வந்து மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேலே ஏற மாதிரி தான் உனக்கு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து கால் ஆப்ஷன் 38,500 இங்கே பாருங்கள், 38,500 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 125 இருக்கா, இதே பாருங்கள் 38,500 கால் ஆப்ஷன் வந்து 27 ஒரு நிமிஷம் கழிச்சு 127 ரூபா. ஸோ மேலே ஏற மாதிரி இருந்துச்சு. ஸோ கால் ஆப்ஷன் அதே ரேட்டு செல் பண்ணிட்டேன். புட் ஆப்ஷன் 37,500 புட் ஆப்ஷன் இருக்குது கீழே, அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 94.7 இருந்தது, இங்கே 94 ரூபா இருந்தது. சரி சொல்லிட்டு ரெண்டு லாட்டை செல் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஹெஜ் இருக்குது, ரெண்டு ஹெஜ் வச்சுக்கலாம், கொஞ்சம் டக்குன்னு ப்ராஃபிட் இருந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஹெஜ் எடுத்தேன். ஓகேங்களா, ஆனால் எடுத்தோட திருப்பி ஒரு ஹாஃப் அவர் வெயிட் பண்ண, ஹாஃப் அவர் வெயிட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெருசாக மூவ் ஆகல மார்க்கெட், டவுனில் தான் ஆச்சு. ஸோ 127 செல் பண்ணது 112 வந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 106 ரூபாய்க்கு நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா, 94-95 இருந்துச்சு, அதையும் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் ஏற ஆரம்பிச்சு, இந்தியா விக்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சு, இந்தியா விக்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சோட இந்த மூணு நாளையும் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் எனக்கு பெரும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராஃபிட்லாம் மிஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்தியா விக்ஸ் ஏறது நல்லதான், பட் ஆனால் ஒன்ஸ் ஏறி முடிஞ்சிச்சுனா பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக தினமும் இருக்கிறேன். இன்டர்டேல வந்து அதை பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா நான் செல் பண்ணதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா ஆப்ஷனில் போய் ரெண்டு பக்கம் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னு லாஸ்ட் புக் பண்ணுற மாதிரி தவிர ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்காது. அது மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். ஓகேங்களா, மார்க்கெட்டில் ப்ராப்ளம் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணது எல்லாத்தையும் இந்த ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமும் வந்து பேங்க் நிஃப்டியில் சில ட்ரேட்லாம் எடுத்தேன். அது என்ன சொல்கிறது, மார்க்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் நேஷனல் உங்களுக்கு தெரியும் பாருங்க இவ்வளோ ட்ரேட் எடுத்துக்க மாதிரி மாதிரி. ஆனால் இதோட டோட்டல் வேலையும் நான் கல்கேட் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 தான் வருது. ஸோ 270 ரூபா தான் வருது. இன்றைக்கி நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ட்ரேட்லாம் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து மார்க்கெட் டக்குன்னு அந்த ஒரு மணி 1 மணிக்கெலாம் ஃபாலோ ஆச்சு பார்த்திங்களா, அந்த டைம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பொசிஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் சொல்லி பார்த்து அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால் வெட்டுருந்து. அதனால் நம்ம நாளைக்கு தெளிவாக அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து இந்தியா விக்ஸ் பற்றி பேசணும்னு வந்துச்சேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், வாங்க போகலாம். ஜா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு நிமிஷம் இந்தியா விக்ஸ் பாருங்கள், இந்தியா விக்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி 18.5 போயிடுச்சு. நான் 20 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவல் டிசம்பர் மந்த்துக்குள்ளே, பட் ஆனால் இந்த போகிற போக அடுத்த மாதத்துலேயே 20 வந்துடும் போல அந்தளவுக்கு இந்தியா விக்ஸ் ஏறிட்டே இருக்குது. ஆனால் மார்க்கெட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகி கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி 130 ஃபாலோ ஆச்சு ஹைலேருந்து. இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகி கூட இந்தியா விக்ஸ் வந்து பெருசாக மூவே ஆகலை. ஓகேங்களா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 18.65 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா, ஒரு 4% கிட்ட தான் மேலே இருக்கு, மேலே ஏறவே இல்லை. ஸோ இந்தியா விக்ஸ் ஏறாதனால இது வந்து டெம்பரரி டவுன் தான், பெரிய டவுன்லாம் இல்லை, இப்போ இன்றைக்கி ஆகாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து என்னோட இதை வந்து கிளாஸ் வந்து ரெக்கவர் பண்ணேன். ஓகேங்களா, மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்தியா விக்ஸ் ஏறிருக்காங்க. இந்தியா விக்ஸ் ஏறும்போது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லி தனி ஒரு வீடியோவில் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், அது எப்படின்னா மந்த்லி ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், இது அக்டோபர் மந்த் மந்த்லி எக்ஸ்பைரி, நீங்கள் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் டவுன் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்ட் எடுத்திருந்தா கூட பாருங்கள், சாரி இந்த ஸ்டார்ட்ல எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து வால்யூம் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 350, இது வந்து பார்த்திங்கன்னா 330, 320 இருக்கும். ரெண்டுமே பாருங்கள் 60-60 பாயிண்ட் தான். மார்க்கெட் 100 பாயிண்ட் டவுன் ஆகி கூட உங்களுக்கு லாஸே வரல, பை பண்ணியிருந்தா. ஓகேங்களா, இது வந்து அக்டோபர் மந்தோடது. ஓகேங்களா, இதே நீங்கள் டிசம்பர் மந்த்து பாருங்கள் செம காமெடியாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே பாருங்கள் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள், கிட்டத்தட்ட 17%, இதுவும் 17%, 18%, 13%, 14% புட் ஆப்ஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்கா. ஓகே, 100 புள்ளிக்கு இருந்துச்சுன்னா ஓகே தான், அது ஏற தான். ஆனால் கால் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எவ்வளோ பர்சன்ட், வெறும் 7% இருக்கு, 5% இருக்கு. இங்கே பாருங்க 19,000 பாருங்க, 172, 170, ஆக்சுவலாக பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா, 19,000, 20,000 கால் ஆப்ஷன் எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது மார்க்கெட் வந்து. ஏன்னா இந்தியாவுக்கு சேர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த ஆப்ஷன் பை பண்ணிட்டு இருக்காங்க, கால் ஆப்ஷன்ஸ் பை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கால் ஆப்ஷன் சரி பை பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன் பயங்கரமாக பை பண்ணுறாங்க. இந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஏறுது ஆப்ஷன் ப்ரீமியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல டிசம்பர் மந்த்ல கான்ட்ராக்ட்ல செல் பண்ணல, என்ன பொறுத்திருக்க ஹை ரிஸ்க் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு 20 போயிடுச்சு விக்ஸ் அப்படின்னா அப்போ செல் பண்ணலாம், ஓரளவு டீசென்ட் இருக்கும். இப்போதைக்கு டிசம்பர் மந்த்ல கான்ட்ராக்ட் பை பண்ணலாம், என்ன பொறுத்திருக்கோம் ஓரளவு ப்ராஃபிட் பண்ணுறது பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். பை பண்ணி ஒரு 1 வீக் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் கண்டிப்பாக, ஏன்னா விக்ஸ் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கு. விக்ஸ் ஏறும்போது இதுவும் ஆப்ஷன் ப்ரீமியம் ரெண்டு பக்கம் ஏறதான் செய்யும். மார்க்கெட் ஈவன் கன்சல்டேட்ல இருந்தாலும் சரி, டவுன்ல இருந்தாலும் சரி, அப்ளை இருந்தாலும் சரி, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம், பாசிபிலிட்டி ரொம்ப ஹேராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னது. ஆக்சுவலாக விக்ஸ் வந்து இது மாதிரி ஏறுது ஏறது இல்லாட்டி விக்ஸ் வந்து இறங்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து டேரக்டாக வந்து ஸ்டாண்டர்ட் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட்னா யூஜி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது ப்ரீமியம் அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, இது இதை கால் ஆப்ஷனில் 360, புட் ஆப்ஷனில் 313 இல்லை 470, இந்த ரெண்டு கூட பை பண்ணிக்கலாம். பை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் ஒரு கன்ஃபார்மாக, ஏன்னா விக்ஸ் ஏறும்போது கால் ஆப்ஷன்ஸ் அந்தளவுக்கு கிடையாது, புட் ஆப்ஷன் வந்து அந்தளவுக்கு ஏறவாகமா. இதே மார்க்கெட் ஒரு கன்சல்ட் இருக்குன்னா கால் ஆப்ஷன் ஏறும், புட் ஆப்ஷன் ஏறும் பயங்கரமா. விக்ஸ் ஏறுச்சுனா ஓகேங்களா, விக்ஸ் இறங்கலாவே நமக்கு பிரச்சனை இல்லை டிசம்பர் மந்த்ல கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் பிளான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் இதை சொல்லி நீ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கலாம், பட் ஆனால் எனக்கு பை மோஸ்ட்லி செட் ஆகாது. அது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வெளியே வந்தேன், இப்போ மேபி லாஸ் வந்தால் கூட எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வெளியே வரன்றது எக்ஸாக்டாக எனக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்காது. ஸோ அதனால வந்து நான் பையன் பண்ணுறது. எப்பவுமே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டேரக்டாக டிப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது எனக்கு பற்றி ரொம்ப டஃப் தான். நம்ம கரெக்டாக எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியும் அது கூட தான் நம்ம ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டே பண்ணுவோம். எப்பவுமே டேரக்டாக ரிப்ளை பண்ணுறது எனக்கு தெரியும். ஒரு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஒரு லாட்டை போடுவேன், அது அப்படியே டேரக்டாக ப்ராஃபிட் தரும், கட் பண்ணிட்டு வெளியே வருவேன். மற்ற 15 நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் என்னோட ப்ராஃபிட் வெளியே எடுப்பேன், இல்லாட்டி என்னோட லாஸ் கவர் பண்ண எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது செல்லிங் எப்படின்றது எனக்கு ஈஸியாக தெரியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன், ஏன்னா டைம் கால்குலேஷன் பண்ணி. பட் ஆனால் பையன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப் இல்லை, ரொம்பவே டஃபாக இருக்கும் எனக்கு. அதனால நான் பையன் வந்து மோஸ்ட்லி போகிறதில்ல, ஈவன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட நான் பையன் மோஸ்ட்லி என்ட்ராக மாட்டேன். ஓகேங்களா, அந்த ரீசன் தான் மேபி பையில் யாருக்காவது எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, பையன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். அவங்கள வந்து ஈஸியாக ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசம்பர் மந்தோட பை பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.